ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூவி என்னென்னா மேரி கிறிஸ்மஸ். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுதாக புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் மூவி ரிலேட்டடான எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டினா கேஃப், விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரிக்குள்ளே வந்தால் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஆனால் இந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற இடத்துலையும் பார்த்தா வந்து ஸ்டோரியை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியால் என்னென்னு, ஏன்னா வந்து ஒரு சில சீன் பார்க்க பார்க்கவே நமக்கு வந்து அப்படி தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக போகும். நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே பார்த்தா வந்து படம் வந்து அந்த ஸ்லோவாக போனதுக்கான காரணம் வந்து அப்படியான ஸ்டோரி வைஸில் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சில படம்லாம் வந்து அப்படியே வந்து படம் ஃபுல்லாகவே ஸ்லோவாக எடுத்து போயிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்து போயிருக்காங்க. பட் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா வந்து அந்த படம் வந்து ஸ்டோரிக்குள்ளே வருது. அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்துடுங்க பார்த்தா ரொம்ப என்கேஜாக வச்சுக்கலாம். அடுத்து 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 அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக என்கேஜாக வச்சுக்காம அதே ஸ்பீட்லி அதே ஸ்லோவாகவே எடுத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ராதிகான ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே கூட தெரியல. தென் ராதிகாவே இன்னொரு ராதிகா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வாணிராணி அந்த சீரியலில் நடித்த ராதிகா இருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன ராதிகா பார்த்தா வந்து இந்த கபாலி படத்தில் வந்து ரஜினிக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. இந்த ஆளுநாள் அழகராஜா படத்தில் பார்த்தா வந்து கார்த்தியோட ஃப்ளாஷ்பேக் சீனில் பார்த்தா வந்து அதில் வந்து பேரா பண்ணியிருப்பாங்க. அந்த ராதிகா வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியல. அதனால் பார்த்தா வந்து அந்த மாதிரி கேரக்டர்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் கடைசியில் வந்த கிளைமேக்ஸ் ராதிகா, நம்ம வாணிராணி ராதிகாலாம் பார்த்தா வந்து அவங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எமோஷ்னல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு வேலையே இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்னொரு வேலையில் பிஸியாக இருப்பீங்க. படம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து எதாவது நோட்டில் இருக்கும்போது ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை வீட்டில் இருக்கீங்க யாராவது நான் குக் பண்ணும் அப்போ ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப ஃபுல்லாக என்கேஜாக இருக்காது, அப்படி நார்மலாக போகும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிலேட்டடான உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் வேணாலும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு மூவி ரிவ்யூ அப்டேட்டும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்டில் தென் டாடா, பாய் பாய்.